Hello friends, welcome to A Qube channel. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது மலாய் பன்னீர் எப்படி பண்றது பார்க்கலாம் வாங்க. ஒரு கடாயில நான் 4 டீஸ்பூன் எண்ணெய் எடுத்துக்கேன். கூடவே பட்டை லவங்கம் மிளகு ஜீரகம் சோம்பு இது எல்லாமே வந்து நல்லா ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ வெங்காயம் போட்டு நல்லா ரோஸ்ட் பண்ணிக்கோங்க. இப்போ நெக்ஸ்ட் நான் தக்காளி சேர்த்துக்கிறேன். தக்காளியும் பச்சை மிளகாவும் சேர்த்துருக்கேன். எல்லாம் சேர்த்து ரோஸ்ட் பண்ணி எடுத்துகிட்டு கொஞ்சம் கொத்தமல்லி போட்டுக்கோங்க. எல்லாமே நல்லா ரோஸ்ட் பண்ணி ஒரு மிக்ஸி ஜாரில் மாற்றிக்கோங்க. மாற்றிட்டு இப்போ பன்னீர் வந்து பட்டர் எடுத்துருக்கேன். பட்டரை நல்லா வந்து உருகு விட்டுட்டு பன்னீர் வந்து சின்ன சின்ன க்யூப்ஸாக கட் பண்ணி அதில் வந்து நல்லா ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போது இதை நம்ம தனியாக ஒரு பிளேட்டில் எடுத்து மாற்றிக்கலாம். இப்போது குட்டி குட்டியாக ஹாஃப் வெங்காயம் வந்து பட்டரில் போடுங்க. பட்டர் ஒரு ஹாஃப் பட்டர் எடுத்துகிட்டு அதில் போட்டு நல்லா ரோஸ்ட் பண்ணிக்கோங்க. கூடவே இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கிறேன். மிளகாத்தூள் மஞ்சத்தூள் உப்பு எல்லாமே சேர்த்து இப்போ கூடவே அந்த அரைச்சி வச்ச விழுதியும் சேர்த்துக்கலாம். எல்லாமே சேர்த்து நல்லா வந்து வதக்கிக்கோங்க. இப்போது நம்ம ரோஸ்ட் பண்ணி வச்ச பன்னீரை போட்டு கொஞ்சோண்டு தண்ணி சேர்த்து உங்களுக்கு எவ்வளோக்கு தண்ணி வேணுமோ அவ்வளோ தண்ணி சேர்த்து இது பண்ணிக்கோங்க. அதில் வந்து முந்திரி கொஞ்சோண்டு பன்னீரும் இப்போ மலாய் நான் எடுத்து வச்சுருக்கேன் அந்த கிண்ணத்தில் அதையும் சேர்த்து அரைச்சி நான் சேர்த்துக்கிறேன். இப்போ கொஞ்சோண்டு பட்டர் போட்டிருக்கேன். நான் கொஞ்சோண்டு கஸ்தூரி மெத்தி போட்டிருக்கேன். லாஸ்ட்டில் வந்து கார்னிஷ்காக கொத்தமல்லி போட்டேன். மலாய் பன்னீர் ரெடி.